அன்பு ஹெட்லைன் ஸ்ரீ விநேயர்கள், நம்ம இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு பிப்ரவரி மாத ராசி பலன்கள். ஸோ அந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துருவோம். அதுக்கு முன்னால் பிளானட்டோட பொசிஷனை பார்த்துருவோம். கிரக அமைப்புகளை பார்க்கின்ற பொழுது இந்த பிப்ரவரி மாதம் செவ்வாய் பகவான் மற்றும் சுக்கிரன், செவ்வாயும் சுக்கிரனும் தனுசு ராசியில் அமர்ந்திருக்கிறார்கள். எப்பொழுதும் போல் மகரத்தில் சனி பகவான், கும்பத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான், ரிஷபம் மற்றும் விருச்சகத்தில் ராகுவும் கேதுவும் இணைந்திருக்கிறார்கள். கூடுதலாக சனியோடு சூரியன் இணைந்திருக்கிறார். இப்போது இந்த பிளானட்டுடைய பொசிஷனை வச்சு தான் நிச்சயமாக உங்களுக்கு எப்படி இருக்குது, இந்த மாதம் உங்களுக்கு என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிறத நாம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்பாக உலகெங்கும் வாழக்கூடிய அன்பு நேயர்களே, எல்லா விதமான ஆலய கும்பாபிஷேகங்கள் மற்றும் எல்லா விதமான பரிகார ஹோமங்கள், சண்டி ஹோமத்திலிருந்து ருத்ர ஹோமத்திலிருந்து அதே போல் திருமண வைபவங்கள் அனைத்தும் கை ராசியான முறையில் செய்து தரப்படும் என்பதை தெரிவித்துக் கொண்டு வாருங்கள். உங்கள் ராசிக்கான பலனை பார்த்து விடுவோம். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்களே, பிப்ரவரி மாதம் ஒரு சிறப்பான மாதமாக தனுசு ராசிக்கு அமைகிறது. ஏன்னா ராசிக்கு ஐந்தாம் அதிபதியாகவும் 5-12 உரிய செவ்வாய் பகவான் உங்கள் ராசியிலே அமர்ந்திருக்கிறார். அதை விட ரொம்ப பெரிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, 6-11 இங்கே பாருங்கள், 5-12 போயிடுது. அங்கே சுக்கிரன் வீடை பார்த்தீங்கன்னாக்கா 6-11 போய்விடுகிறது. அந்த லாபஸ்தான அதிபதி தனுசு ராசியிலே வக்ரகதி அடைந்திருக்கிறார். 12 அதிபதியோடும் பஞ்சமாதிபதியோடும் அந்த லாபஸ்தான அதிபதி இணைந்திருக்கிறார். அப்போ எப்படி இருக்கும்னாக்கா, தனுசு ராசி நேர்களே வரவுக்கும் செலவுக்கும் சமமானதாக இருக்கும். ஒரு பக்கம் வருமானம் வருது சாமி, பைசா இல்லைன்னு சொல்ல முடியல, வருமானம் இல்லைன்னு சொல்ல முடியல, ஆனால் வருமானம் வருது. எந்த அளவுக்கு வருமானம் வருதோ அது இன்னொரு பக்கம் பார்த்திங்கனாக்கா செலவாகிடுது, வீண் விரயங்கள் ஆகுது. அதிகமாக ஆஸ்பத்திரிக்கு செலவாகுது சாமி, ஆஸ்பத்திரிக்கு செலவானாலும் பரவாயில்லை, உடம்பு போயிடுது, ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் ஒன்று ஒன்றா டவுன் ஆகிட்டே வருது. அப்போது வீண் விரயங்கள் ஒரு பக்கம், வீண் விரயங்கள் ஆனாலுமே கூட ஆரோக்கிய குறைவுகள், ஆரோக்கிய குறைவுனால் வரக்கூடிய மனக்கவலை, அதனால் வரக்கூடிய ஒரு மனக்கஷ்டம், நிம்மதி போச்சு. அப்போ ஏற்ற இறக்கங்கள் நிறைந்த மாதமாகவே இந்த மாதம் அமைகிறது. ஆரோக்கியத்தில் அதிக கவனங்கள் செலுத்த வேண்டும், வீண் விரயங்களை தவிர்க்க வேண்டும் தனுசு ராசி நேயர்களே. குறிப்பாக தனுசு ராசிக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், உரிய மருத்துவம், நல்ல ஹெல்த் வைஸ் இஷ்யூஸ் இருக்குமே ஆனால் அந்த ஹெல்த் வைஸ் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். உரிய மருத்துவம், உரிய மருந்துகள் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் ஆப்ரேஷன்ஸ் அதெல்லாம் செக் பண்ணுறதா வைக்கிறதாக இருக்குமே ஆனால், அது குழந்தைகளுக்கோ பெரியவங்களுக்கோ ஆரோக்கிய குறைவுகள் இருக்குமே ஆனால் அதெல்லாம் சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு, கவலைப்பட வேண்டாம். இதெல்லாம் இருந்தாலுமே கூட உங்களுடைய பிறப்பு ஜாதகம் என்று ஒன்று இருக்குமே ஆனால் அதை ஒரு முறை பார்க்கும்போது இன்னும் கூட தெளிவான பதில்களை சொல்ல முடியும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா வேலை வருமானம், முதல்ல இந்த தனுசு ராசிக்கு வருமானம் எப்படி இருக்கும், தொழில்துறை எப்படி இருக்கும், பிஸ்னஸ் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரி தான், தொழில்துறையை பொறுத்தவரையில் பிஸ்னஸை பொறுத்தவரையில் சிறப்பான முறையில் இருக்கும், வருமானங்கள் அதிகரிக்கும். இன்னும் கூட சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தனுசு ராசி நேயர்களே தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் தரக்கூடிய மாதமாகவே இருக்கும். ஆனால் எந்த அளவுக்கு உங்களுக்கு வருமானங்கள் இருக்கோ அதுக்கு சமமானதாக எக்ஸ்பென்சஸ் இருக்கும் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அப்போ வரவுக்கும் செலவுக்கும் சமமானதாக இருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கடன் சுமைகள், பெரிய சவாலாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தனுசு ராசிக்கு எதுனா கடன் பிரச்சனை தான். பட் அதை எப்படியும் அடைச்சிட முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கை, அதுதான் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. ஸோ தனுசு ராசி நேயர்களே கடன் சுமைகள் இருக்குமே ஆனால் 30 கோடி ரூபாய்க்கு இருக்குது சாமி, என்னால் அடைக்க முடியுமா கிட்டக்க, நிச்சயமாக அடைக்க முடியும். அது எப்படி அடைப்பீங்கிறத உங்கள் பிறப்பு ஜாதகத்தை பார்த்தா நம்ம சொல்லிடலாம். 30 கோடி இருக்குது, 50 கோடி இருக்குது, 500 கோடி இருக்குது, 1000 கோடி இருக்குது. ஸோ எந்த நேரத்தில் இதை அடைக்க முடியும், எந்த மாதிரியான வேறு வழியில் என்ன மாதிரியான வருமானங்கள் உங்களுக்கு கிடைக்கும், ஸோ இதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது நிச்சயமாக நல்ல முன்னேற்றங்களுக்கான கடன் சுமைகள் குறையக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைகிறது. அதே போல் தான் வேலைவாய்ப்பு, வேலைவாய்ப்புகளை பொறுத்தவரையில் தனுசு ராசி நேயர்களே
தனியார் வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம் உண்டு. அரசாங்க வேலைக்காக பணம் கட்டி காத்திருக்கக்கூடியவர்கள் சற்று கவனமாகவும் கொஞ்சம் தொடர்ந்து ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் அங்கே ஏற்படுகிறது. தனியார் வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் சிறப்பானதாகவே இருக்கும். பிரைவேட் ஜாப் ஈஸியாக உங்களுக்கு கிடைக்கும், வேலை கிடைக்கக்கூடிய மாதமாக அமைகிறது. இல்லை புதுசாக நான் பணம் கட்ட போகிறேன் அப்படின்னாக்கா கொஞ்சம் யோசித்து, அல்லது உங்களுக்கு தெரிஞ்ச ஜோசியர்கிட்ட போய்ட்டு உங்கள் ஜாதகத்தை கொடுத்து எனக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமா, நான் பணம் கட்டலாமா, கட்டினா எனக்கு அந்த பணம் காசு ஜெயிக்க முடியுமா, திரும்புமா, உண்மையாக இருக்குமா, இதெல்லாம் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஜோசியர்கிட்ட நல்ல ஜோசியரை பார்த்து ஒரு அட்வைஸ் கேட்டு அதன் பிரகாரம் செய்வது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். பணம் காசு முதலீடு செய்கின்றதுக்கு இது தகுதியான நேரம் இல்லை என்பது தான் பிப்ரவரி மாதம் உங்களுக்கு உணர்த்துகிறது. அதே போல் வீண்பிடி அவமானங்கள், தலைகுனிவு, அல்லது வேறொருத்தர் செய்த குற்றத்துக்கு நீங்கள் பழி சுமக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குமேயானால் தனுசு ராசி அன்பர்களே அதிலிருந்து வெளிவருவதற்கு, விடுபடுவதற்கு, அல்லது யாரோ ஒருத்தர் பண்ணுறதுக்கு ஜெயில் தண்டனை அனுபவிக்கிறது, சிறை தண்டனை அனுபவிக்கிறது, வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸு, செய்வினை கோளாறுகள், மந்திர மாந்திரிக தோஷங்கள், இதெல்லாம் தனுசு ராசியர் வந்து ரொம்ப அகப்பட்டு இருக்கிறார்கள் என்பது தான் உண்மை. தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள், போட்டி பொறாமைகள், அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய பொறாமைகள், இதிலெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கக்கூடிய தனுசு ராசினியர்களே உங்களுக்கெல்லாம் நல்ல நேரம் பிறக்குது. இதெல்லாம் சரியான பரிகாரங்கள் செய்வீர்களே ஆனால் உங்களால் வெற்றி பெற முடியும். அதுக்கு அடுத்தபடியாக அரசியலை சார்ந்த தனுசு ராசினியர்களே, அரசியலை பொறுத்தவரையிலே சனி சூரியன் சேர்க்கை, சனி குரு சேர்க்கை, இந்த இரண்டுமே உங்களுக்கு நன்மை தரும். அரசியலை பொறுத்தவரையில் நல்ல வருமானங்கள் அதிகரிக்கும். புதிய யுக்திகள், புதிய நண்பர்கள் உங்களுக்கு அறிமுகம் ஆவார்கள். அதன் மூலமாக உங்களுக்கு புதிய வருமானங்கள் வரும். அதே போல் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். இன்னும் கூட அரசியலை பொறுத்தவரையிலே புதிய புதிய தொடர்புகள், நெட்வொர்க், நல்ல நெட்வொர்க் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் உண்டு. ஸோ வருமானங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமாக ஒரு புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும் அரசியலை சார்ந்த நண்பர்களே. அதே போல் தான் சினிமா துறையை பொறுத்தவரையில் தனுசு ராசினியர்களே இந்த மாதம் சிறப்பான மாதமாகவே இருக்குது. வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும், வருமானங்கள் அதிகரிக்கும். இருந்தாலுமே கூட உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன மன சங்கடங்கள், மன கஷ்டங்கள், அல்லது உங்களுக்கு சமுதாயத்தில் இருக்கக்கூடிய, அல்லது உங்களுடைய உயர் பொறுப்புகளில் இருக்கக்கூடியவங்க, நீங்கள் யாரை சார்ந்து இருக்கிறீங்களோ, ஸோ அவங்கள்ட்டேருந்து வரக்கூடிய பிரச்சனைகள் இவையெல்லாம் சமாளிக்கக்கூடியதாகவே இருக்கும். ஸோ எந்த பிரச்சனையாக இருந்தாலும், எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி வெற்றி பெறக்கூடியவர்கள் தான் இந்த தனுசு ராசி அன்பர்கள். அப்படி பார்க்கின்ற பொழுது பேர் புகழ் கூடும், நிச்சயமாக வருமானம் அதிகரிக்கும். அதுக்கு அடுத்தபடியாக கணவன் மனைவி ஒற்றுமை, குடும்பம், திருமண யோகம், குழந்தை பாக்கியம், அதே போல் குடும்ப பிரச்சனைகள், இவை எல்லாவற்றுக்கும் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தான் சரியான தீர்வாக அமையும். குடும்ப பிரச்சனைகள்லாம் பொறுத்தவரையிலும் இது எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அதெல்லாம் நிச்சயமாக உரிய பரிகாரங்கள் செய்வதன் மூலமாக நல்ல முடிவுகள் எடுக்கப்பட முடியும். அதே போல தான் செய்வினை தோஷங்கள், மந்திர மாந்திரியங்கள் எதுவாக இருந்தாலும் அதிலும் நிச்சயமாக வெற்றி பெற முடியும், உரிய பரிகாரங்கள் மூலமாக சரி செய்யப்படும் என்பதை தெரிவித்துக் கொண்டு, அன்பு நேயர்களே, நாம் பதிவின் தொடக்கத்தில் சொன்னதை போல உலகம் முழுவதும் ஆலய கும்பாபிஷேகங்கள், ஆலய வழிபாடுகள் மற்றும் எல்லா விதமான பரிகாரங்கள், பரிகார ஹோமங்கள், சண்டி ஹோமம், ருத்ர ஹோமத்திலிருந்து ஆயுஷ் ஹோமம் ஆகட்டும், மிருத்யுஞ்ச ஹோமம், சுதர்சன ஹோமம், அதே போல் கம்பெனி ஓப்பனிங், அது மாதிரி எல்லவாக இருந்தாலும் மிகவும் கைராசியான முறையில் செய்து தரப்படும். அதே போல் திருமண வைபவங்கள் மிகவும் கைராசியான முறையில் செய்து தரப்படும் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறு ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தாம்பரம் ஸ்ரீவாராகி ஈசனேசன். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி.